ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம் வாங்க நேற்றி புகழாம் தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள் 4/6/2023. இன்றைக்கு ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீ சோப கருது வருடம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி. இன்றைக்கும் பௌர்ணமி இருக்கிறது. காலை 9:14 வரை இருக்கிறது. இன்றைக்கு காலை 9:58 முதல் 10:34 வரை ஆலயம் கிணறு மனை மட்டம் வாஸ்து செய்ய நல்ல நாளாகும். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பழனி ஸ்ரீ ஆண்டவர் தங்க குதிரையிலே பவனி. இன்றைக்கு சமநோக்க நாளாக இருக்கிறது. இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான மனைவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான மனைவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நள்ளிரவு காலை 7:30 வரை, ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் மாலை 4:36 வரை சந்திராஷ்டமியாக இருக்குன்னா கார்த்திகை நட்சத்திரர்களுக்கு ராசிபலம் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளை கீர்த்தி புகழ் கொடும் பாராட்டு கொடும் பெருமைகள் கொடும் வரவேண்டிய பாக்கியில் வசூலாகும் வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக உடலில் தெரியாக நாளாக இருக்கிறது. வெளியூர் சொன்ன வகையிலே பயணங்களை குறைத்துக் கொள்ளதாகவும் வாக்குவாதம் ஈடுபட வேண்டாம், பேச்சிலே கவனம் தேவை. அன்பான ரிஷபம் ராசினிகளை நன்மைகள் பலப்படும் புலப்படும் காரியவெற்றி கைகூடும். எடுத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள். மனோதிடம் கூடும், மனோதீரியம் கூடும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும். போக்குவரத்தால் பயன்பெற வரலாம். வாகன சட்டங்களை மதித்து நடந்து கொள்ளவும். அன்பான மிதுனம் ராசினிகளே, சிரமங்கள் வருவது போல் துணினாலும் சிக்கல்கள் வருவதோடு துணினாலும் தப்பித்துக் கொள்வது சமாளித்துக் கொள்வீர்கள். கலை இலக்கிய உறவுகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இறை சாணத்துறை ஏற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அன்பான கடகராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் துணினாலும் சிரமங்கள் வருவதோடு துணினாலும் தப்பித்துக் கொள்வது சமாளித்துக் கொள்வீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விலையூர் தகவல்கள் சாத்தியமாகும். தங்கம் வழி வியாபாரம் விழிப்போடு செல்பட வேண்டும். வைரம் பிளாட்டம் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்துவோர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். அன்பான சிம்மம் ராசினியர்களே, அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். கவலைகள் வந்தால் கூட காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். விரைவில் கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும். தங்க வழி வியாபாரிகள் திரியோகம் பெறலாம். வைரம் பிளாட்டின் வியாபாரிகள் வெளிப்போடு செல்பட வேண்டும். நகையடை குடிப்போர் கூடுதல் கவனத்தோடு செல்பட வேண்டும். கோவில் விழா திருவிழா சென்று வரலாம். தீர்த்த யாத்திரை சென்று வரலாம். நல்ல நாளாக இருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். தியானம் யோகா போன்ற ஈடுபாடு சொல்வீர்கள். விரைவான செயல்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான மீண்டும் காணலாம். ஆர்வடம் சொல்வோர், ஜோதிடம் சொல்வோர், அருளாக்கு சொல்வோர், பெரியவனை சந்திப்பு கிடைக்கலாம். வருமானப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான துலாம் ராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும் காரியவெட்டி கைகூடும். நட்பு வலைவிரியும், நட்பு வட்டாரம் விரியும். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். கோட்டை நண்பர்களால் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. மறைமுக வருமானங்கள் கூட காத்திருக்கிறது. அலுவலகத்தில் பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது. அன்பான விருச்சிகம் ராசினியர்களே, பாசம் கூடும், நேசம் கூடும். அன்புக்கு கட்டுப்படுங்கள், இறக்கப்படுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். பிள்ளைகளுக்கு வரங்களமைய காத்திருக்கிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க காத்திருக்கிறது. மங்களஹாரியங்கள் சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன் பல பெறலாம். அன்பான தனுசு ராசினியர்களே, வெற்றி மீது வெற்றி சிறந்த நாளாக இருக்கிறது. விரைவான பேச்சால் ஒரு சிலருக்கு வேகம் போல் திறந்தால் கூட தப்பித்துக் கொள்வீர்கள், சுவாரித்துக் கொள்வீர்கள். முன்னாள் பேசி பின்னால் தப்பித்துக் கொள்ள நினைக்க வேண்டாம். பேச்சில் ஆரம்பிக்கும் பொழுதே விழிப்போடு செல்பட வேண்டும். நிதானம் தேவை. யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், ஜமிட்டுக் கொள்ள வேண்டாம். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாமையாக காத்திருக்கிறது. அன்பான மகரம் ராசினிகளை ஓய்வுக்காக காத்துக்கொண்டீர்கள். மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. திருவிழாக்கள் சென்று வரலாம். கோவில் விழாக்கள் சென்று வரலாம். ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பிள்ளைகளால் தொலைகளுக்குரிய காத்திருக்கிறது. குடும்ப பிரச்சனைகள் தீர காத்திருக்கிறது. கணவன் மனைவி உறவு பலப்படும். அன்பான கும்பம் ராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும். சிறு தொழில் செய்வோர், பேக்கரி வைத்திருப்போர், உணவுப் பொருட்கள் உற்பத்தி விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். வணிக வெள்ளம் கூடும், வணிக லாபம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். இதுவரை பெற்றோர் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். கலை சொந்தங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். அன்பான மீனம் ராசினிகளே, மகிழ்ச்சி கூடும், ஆனந்தம் கூடும். வரமுனைப்புகள் சிறப்பாக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், ஜமிட்டுக் கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முற்றம் கொள்ளலாம். அறிவியல் சார்ந்த விஷயங்களிலே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கணினி பாடத்தில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பிள்ளைகளால் தொழில் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண்ட ஜோரோசனி கேட்டிங்கன்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமை வீடு அலசக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மண்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.